ஓகே நான் இப்ப ரெடி. என்ன பண்ணிட்டு இருக்க ஒழுங்கா அப்பா மாதிரி நில்லு. ஆ இத பாருங்கப்பா, நீங்க வந்த உடனே உங்ககிட்ட நிறைய பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எல்லாத்தையும் மறந்துட்டேன். என்ன நீ சிரிச்சிட்டு இருக்க? இப்படி நடக்கணும் பேப் சொன்னா. ஸ்பெஷலி அப்பாக்கள் இல்லாதப்போ இந்த மாதிரி நடக்கணும் சொன்னா. அப்பாக்களா, உனக்கு எத்தனை அப்பா, ஏன் உளறிட்டு இருக்க? என்னங்கற தேவலாம எலிக்காத என்ன? சீரியஸா ரிஹர்சல் பண்றதா இருந்தா மட்டும் இங்க இரு, இல்லனா கிளம்பு. என்கிட்ட அந்த அளவுக்கு டைம் இல்ல. சரி சரி பண்ணு. இதுக்கு அப்புறம் நடுவுல எதுவும் பேச கூடாது. எதுவும் பேச மாட்ட. ஓகே. இதோ பாருங்கப்பா, நீங்க வந்ததில இருந்து நான் உங்ககிட்ட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ. பூஜைக்கு ரெடி ஆகிட்டமா? நான் உங்களை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டேன் தெரியுமா? சரியா நீ, அதனால என்ன, மினிக்கு எக்ஸாம் முடிஞ்ச உடனே அந்த படத்தை போய் நீங்க பாத்துறீங்க. சரிதானே சுக்கி? படம் பிரம்மாண்டமா இருந்துச்சு. ஆமா, படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா லவ்லி அம்மா இப்படி திடீர்னு அசோக் அண்ணன் வந்ததுக்காக இந்த பூஜையை ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இப்போ அன்னைக்கும் வேலை அதிகமாயிடுச்சு பாரு. மொத்த பிரசாதத்தையும் இவங்க தனியா பண்ண வேண்டியதாயிடுச்சு. இல்ல இல்ல, இதுல சொல்ற மாதிரி ஒன்னும் பிரஷர்லாம் இல்ல. அந்த தாயோட பிரசாதம் இத செய்யறதே புண்ணியம்தான். லவ்லி, உங்களுக்கும் கொஞ்சம் புண்ணியம் கிடைக்கணும்ல, அன்னைக்கு கொஞ்சம் உதவி செய்ய. இந்த லைட் அந்த பக்கம் மாட்டுங்க. இங்க பாருங்க அண்ணி, உங்களுக்கே தெரியும்ல, கீழே உட்கார்ந்தா எனக்கு இடுப்பு வலி வந்துரும். ஒண்ணு பண்றேன், நான் போய் மினியை வர சொல்றேன். இல்ல இல்ல வேணாம் லவ்லி, அவ எக்ஸாம்க்கு படிச்சிட்டு இருக்கா, அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். டிஸ்டர்பா? என்ன சொல்றீங்க, உங்களுக்கு உங்க செல்ல பொண்ணு படிச்சிட்டு இருக்கான்னு தோணுதா? அவ கூட ஒருத்தி சுத்திட்டு இருப்பாள், அவ பேர் என்ன? பிரீத். ஆ, அந்த பிரீத்தோட உட்காந்து உங்க பொண்ணு அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்பா. நீ தயாரிக்கு வரவே இவ்வளவு நேரம் ஆடிச்சு, இப்ப போட்டோ வேற எடுத்துட்டு இருக்க. அங்க பாரு, உங்க அப்பா அங்கதான் நின்றுட்டு இருக்காரு. நீ சொல்ல நினைச்சத போய் சொல்லிடு, இதான் சரியான நேரம். போ போ. அப்பா, மினி மினி, நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வேண்டாம் பாபு, இப்ப எனக்கு வேலை இருக்கு. மினி ப்ளீஸ், தொந்தரவு பண்ணாம அப்படி போ. மினி மினி மினி, அப்பா உனக்கு ஏன் இந்த கல் மனசு? பாபி, என்ன தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க? எப்ப பார்த்தாலும் மினி மினின்னு அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்க. அவ திரும்பி கூட பாக்குறது இல்ல. ஏரியா ஃபுல்லா என்னோட பேரை கெடுத்து வச்சிருக்க. வா கூட, மம்மி வா கூட முதல்ல. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார், இந்தியாவை எப்படி மறக்க முடியும்? நம்ம நாடு நம்ம நாடு தான் சார். வேலை அது சேம் பிசினஸ் தான். ஆனா அப்பா, வணக்கம் அங்கிள். அப்பா உங்ககிட்ட உங்ககிட்ட நான் நீங்க நீங்க நேற்று வந்ததுல இருந்து உங்ககிட்ட உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்க இப்போ இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க இல்லையா? அதான் நான் இப்போ என்ன நினைக்கிறேன்னா. ஒரு நிமிஷம் மணி சார், நான் வரேன். சரி, ஒரு நிமிஷம் வரேன். அப்பா ஒரு நிமிஷம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொல்லு. பிரில்லியன்ட், ரொம்ப பிரில்லியன்ட் மினி. அப்பா கிட்ட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, ஆனா அங்க போனது எல்லா விஷயத்தையும் நீ மறந்துட்ட. என்ன பண்றது அம்மா, தாயி நீ தான் எனக்கு தைரியத்தை கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, என் அப்பாவை நீ ஒருவேளை கன்வின்ஸ் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் லவ்லியத்தை மேல பொய் சத்தியம் பண்றத நிறுத்திடுறேன். கண்டிப்பா. டன் டீல். ஓகே, டன் தான். உனக்கு இது பைத்தியமா மேதா? எதுக்காக இப்படி பண்ண? இப்ப நான் என்ன பண்றது? இன்னைக்கா? இப்பவே வா. பட் ஹவ் மேதா? நிறைய பேர் இருக்காங்க, இவங்களுக்கு நான் என்ன சொல்றது? நீயே சொல்லு. மிதா லிசன், மிதா ஹலோ மிதா. அப்பா ஒரு நிமிஷம். அப்பா எனக்கு நல்லா தெரியும் நீங்க ரொம்ப நோ நான்சென்ஸ் ஆளுன்னு. பேப்ஸ் உங்களை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டா, அதனால நேரடியா நானே உங்களுக்கு ஒரு டீல் ஆஃபர் பண்றேன். மத்தபடி நீங்களே ஒரு பிசினஸ் மேன் தானே? டாபிக் என்னன்னா,
லண்டன் கூட்டிட்டு போறதுக்கான ஃபைட். ப்ராஃபிட் நம்பர் 1. இலவச சாப்பாடு. பேப் சமைக்கிற சமையல் சூப்பரா இருக்கும். நம்ம ஏரியாலே ஃபேமஸ்னா பாத்துக்கோங்களே. நீங்க நம்புவீங்களா? இந்த உலகமே உங்க மனைவியோட சமையலை சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா உங்களுக்கு தான் அந்த குடுப்பன இல்ல. யோசிங்க, யாருக்கு லாஸ்? உங்களுக்கு தான். எஸ். ப்ராஃபிட் நம்பர் 2. உங்களோட மாச செலவு குறையும். எப்படி தெரியுமா? நீங்க லண்டன்ல தனியா இருக்கீங்க. ஈவினிங் ஆனா என்ன பண்ணுவீங்க? சில நேரம் ரெஸ்டாரண்ட் போவீங்க, பிக்சர் போவீங்க, ஃபுட், ட்ரிங்க்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்னு இப்படி நிறைய செலவாகும்ல. பேப்ஸ் உங்க கூட இருந்தா லவ்லி அத்த மாதிரி டைட்டா வச்சுப்பாங்க. அப்புறம் நீங்களும் மாமா மாதிரி வீட்டுல இருந்து ஆபீஸ், ஆபீஸ்ல இருந்து வீடுன்னு கரெக்டா வந்துருவீங்க. பேப்ஸ் லவ்லி அத்த மாதிரி மேக்கப்க்கு செலவு பண்றது இல்ல. அப்புறம் என்ன, ப்ராஃபிட் தானே? எஸ். ப்ராஃபிட் நம்பர் 3. சுதந்திரமா காதலிக்கலாம். ஐ நோ கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கு. ட்ரெடிஷ்னலி பொண்ணு தன்னோட அப்பா கிட்ட இப்படி எல்லாம் பேசவே கூடாது. ஆனா நீங்க தான் லேட்டஸ்ட் லண்டன்ல இருந்து வந்த அப்பா வச்சே, சரிதானே? உங்க நல்லதுக்காக தான் அதை சொல்றேன். இங்க பாருங்க, எப்ப நீங்க இங்க வந்தாலும் உங்களை லவ்லியத்தையும் பாட்டியும் சுத்திக்கிறாங்க. பேப்ஸோட நீங்க கொஞ்சம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்ல. லண்டன்ல இந்த தொந்தரவே இருக்காது. நீங்களும் என்னோட பேப்ஸ் மட்டும்தான். எந்த அளவுக்கு ரொமான்ஸ் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. என்ன பத்தி டென்ஷன் ஆகாதீங்க. நான் என்னோட வெள்ளைக்காரி ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்திட்டு இருப்பேன். ஒரு நாள் லண்டன் பிரிட்ஜ், இன்னொரு நாள் பக்கிங்ஹாம் பேலஸ். ஓகே, கடைசியா இன்னொரு ரீசனும் இருக்கு. நாலாவது என்னன்னா, எனக்கும் ஆசை இருக்காதா? நான் இது வரைக்கும் ஒரு தடவை கூட லண்டனை பார்த்ததே இல்லை, தெரியும்ல. உங்களுக்கும் பொறுப்புன்னு ஒன்று இருக்குல்ல. உங்க பொண்ணுக்கு நீங்க தானே உலகத்தெல்லாம் சுத்தி காமிக்கணும். அது மட்டும் இல்ல, ஒரு தடவையாவது என் பேப்ஸோட முகத்தை பாருங்களேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்காக எவ்வளோ வேண்டிக்கிறாங்க தெரியுமா? சில நேரம் தனியா இருக்கும்போது உங்க போட்டோவோடலாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. தான் கல்யாண வீடியோவை பார்த்து பார்த்து சீடியவே தேய்ச்சிட்டாங்க. அதோட என்னையும் பைத்தியக்காரி ஆக்கிட்டாங்க. பாஸ் பண்ணி பண்ணி அவ உங்க முகத்தை பாக்குறா. ரீவைண்ட் பண்ணிட்டு மறுபடியும் அதை பிளே பண்ணி பாக்குறா. இப்படி ரீவைண்ட் ரீப்ளேன்னு பண்ணிக்கிட்டே தான் இருப்பா. உண்மையான லவ்ங்கிறது இதுதான். நீங்க ப்ராஃபிட் பார்க்கலனாலும் பரவாயில்ல, இந்த ட்ரூ லவ்க்காக ஒத்துக்கோங்களே. ஆனா இந்த தடவை என்னையும் என்னோட பேப்சிய கூட கூட்டிட்டு போயிடுங்க. எங்க ரெண்டு பேர் மேல சத்தியும் நீங்க கூட்டிட்டு போகணும். ரொம்ப நாளாவே உங்க எல்லார்கிட்டயும் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஆனா அதை சொல்றதுக்கான சூழ்நிலை வரவே இல்லை. ஆனா இப்போ அதுக்கான நேரம் வந்துருச்சு. அப்படி நான் என்ன சொல்ல போறேன்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னு தெரியும். நான் உங்களை விட்டு 17 வருஷமா பிரிஞ்சிருக்கேன். ஆனால் ஒரு மகனுக்கான கடமையை நான் செய்ய மறக்கவே இல்லை. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கொடுத்த வாக்கு நிறைவேற்றிருக்கேன். ஒவ்வொரு உறவையும் தக்க வச்சிருக்கேன். ஆனால் இத்தனை வருஷங்களில் பல விஷயங்கள் மாறிடுச்சு. அதுக்குன்னு என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்றதை நான் மறக்கலை. நான் சொல்ல போகிறத கேட்டால் உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா அதிர்ச்சியா தான் இருக்கும் நினைக்கிறேன். அசோக், நீ எது சொல்றதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி உங்க அம்மாவோட முகத்தை கொஞ்சம் பாரு.
அப்பா நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா அதிக நஷ்டம் ஏற்படாம இருக்க நானும் என் பார்ட்னரும் என்ன பண்ணலாம் டிசைட் பண்ணிருக்கோம்னா, அங்க பிசினஸ் நிறுத்திட்டு இந்தியாக்கு வந்துடலாம் இருக்கோம். போம்னட்டாப்பா. இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையே, நீ திரும்பி வரப்போறல்ல, இதுக்கெல்லாம் போய் சாரி சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. எங்களுக்கு இதை விட ஒரு சந்தோஷமான செய்தி என்ன இருக்க முடியும் சொல்லு. நீ நிரந்தரமா இங்க வந்துடணுங்கிறது தான் எங்களோட விருப்பம். என்ன, நான் சொல்றது சரிதானே? நீங்க வேண்டின கடவுள் உங்களை கைவிடல, உன் பையன் நிரந்தரமா இங்க வரப்போறானா? என்ன மருமகளே, போய் ஆரத்தியை ரெடி பண்ணு. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அசோக். கடவுள் கிட்ட தினமும் நீ வந்துடணும் தான் வேண்டிக்கிட்டு இருப்பேன். என்னோட ஆசை நிறைவேறிடுச்சு. அம்மா தாயே, எங்க கஷ்டத்தெல்லாம் போக்கிட்ட, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? இப்ப சந்தோஷம் தானேம்மா? நான் தான் பூஜை பண்ணுங்கன்னு சொன்னேன்ல, பாத்தீங்களா, கடவுளே கருணை காட்டிட்டாங்க. சுக்கி, நான் சொல்றது சரிதானே? நீ சரியா தான் சொன்ன. வாங்க வாங்க, எல்லாரும் உள்ள போலாம். வாங்க வாமா. பாத்தியா, இதுதான் டிபிக்கல் லவ்லியத்து. எல்லா கிரெடிட்ஸையும் அவ வாங்கிட்டு போறா. பாத்தியா, அவங்க என்ன பண்ணாங்க, அந்த கடவுளோட டீல் போட்டது நான் தான். எப்படிலாம் பேசி கன்வின்ஸ் பண்ணனும்னு உனக்கு தெரியுமா? ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏய் மினி, நீ அப்பா கிட்ட எந்த விதமான கண்டிஷனும் போடலல்ல. அப்படி செய்யறது தப்பு மினி. நம்ம வழிக்கு வரணுன்றதுக்காக ஒருத்தர் கட்டாயப்படுத்த கூடாது. பேப்ஸ், இன்னும் ஏன் நீ வெகுளியாவே இருக்க? நான் சொன்னது கேட்டுதான் அப்பா கன்வின்ஸ் ஆனாருன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அவருக்கும் உன்னோட சேர்ந்து வாழணும்னு ஆசை இருக்காதா என்ன? அமைதியாரு. அப்புறம் ஒரு ட்வீட் கோட் வேணும். ஆமா, போன தடவை சுக்கியோட மணாலிக்கு போயிருந்தப்போ ஒரு வெள்ளைக்காரி போட்டிருந்தத பார்த்தேன். அன்னைக்கு அதே மாதிரி ஒரு கோட் வாங்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா. அப்புறம் மேக்கப், மேக்கப் மறந்துடாதீங்க. நான் எல்லாத்தையுமே லிஸ்ட்ல எழுதி வச்சிட்டேன். லவ்லியத்த, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆன்லைன் ஷாப்பிங்னு ஒன்று இருக்கு. அப்படி அதுல எல்லா இம்போர்ட்டட் பொருளும் கிடைக்கும். உண்மையாவா? ஆனா என்ன, ஃப்ரீயா எந்த பொருளும் கிடைக்காது. நாம நம்ம சொந்த பணத்தை செலவு பண்ணணும். மினி, லவ்லி, இவ பேசினத தப்பா நினைச்சுக்காத. வர வர இவளுக்கு யார்கிட்ட என்ன பேசுறதுனே தெரியல. இந்தங்க, உங்களுக்கு பிடிக்குமேனு இதை செஞ்சு வச்சேன். அது சரி, திரும்பி தான் வரப்போறல்ல, அப்புறம் எதுக்கு போற? இங்க பாரு ஷமி, உனக்கு ஒண்ணும் புரியாது. என்ன சொல்றீங்க? ஒரு பிசினஸ் மூடணும்னா அதுக்கும் 1000 விதிமுறை இருக்கு. அது ஒண்ணும் அவ்வளவு சுலபம் இல்ல. கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து செட்டில் பண்றதுக்கு நிறைய நாள் ஆகும். அசோக், நான் உங்ககிட்ட கேட்கணும்னு தான் இருந்தேன். 3 மாசமா நீ வீட்டுக்கு பணமே அனுப்பல இல்ல? வீட்டுக்கு இஎம்ஐ கட்டணும்ப்பா. நீ நேர்ல வந்த உடனே கேட்டுக்கலான்னு இருந்தேன். உங்களுக்கு என்ன புரியலையா? அவனோட பிசினஸ் தான் சரியா போகவே இல்லையே, அப்புறம் எப்படி பணம் அனுப்புவான்? அப்படி இல்லைப்பா, இந்த தடவை நான் திரும்பி வரும்போது எல்லா கணக்கையும் முடிச்சிருவேன்ப்பா. சரி, பரவாயில்ல அசோக். உனக்கு ஏதோ பிசினஸ் பார்ட்னர் இருக்கிறதா சொன்னியே, அவங்க பேர் என்ன? அவனும் இந்தியா திரும்ப வரானா? அவனும் இந்தியனா? ஆக்சுவலாக அப்பா, அது ஹலோ, டாக்ஸி, அப்படி கொஞ்சம் முன்னாடி வந்து ஒரு ரைட் கட் பண்ணுங்க, நான் வீட்டுக்கு வெளியில தான் இருக்கேன். ஓகே மச்சான், எதுக்கு டாக்ஸி எல்லாம் புக் பண்ணீங்க? கேன்சல் பண்ணுங்க, நான் வண்டி எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல, டாக்ஸி பக்கத்துல வந்துருச்சு, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? இதுல என்ன கஷ்டம் இருக்கு லவ்லி? சரி பரவாயில்ல, விடுங்க. அப்ப நான் கிளம்புறேன், வரமா. அப்பா சாரிப்பா, இது வரைக்கும் தேவையில்லாமல் நான் உங்கள் மேலே கோவப்பட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டீங்க. தேங்க்யூ. மினி, போகும்போது அப்பா கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைம்மா. இங்கே பாருங்க, நம்ம பொண்ணு மினி இருக்கால, அவ இன்னும் குழந்தைதான். பிடிவாதம் பிடிச்சா விடுறதே இல்லை. இவ உங்களை எதுவும் கட்டாயப்படுத்தினாளா? அதனால தான் திரும்பி வரீங்களா? என்ன காரணம் காட்டி எதுவும் சொல்லலைல்ல. இங்கே பாருங்க, இத்தனை வருஷங்களாக நம்ம தனியாகவே வாழ்ந்துட்டோம்.
இன்னும் 3-4 வருஷம்னா கூட பரவாயில்ல. ஆனா நீங்க டென்ஷன் எடுத்துக்காதீங்க. நான் எல்லாரோடையும் சேர்ந்து நம்ம வீட்டில் தானே இருக்கேன். நான் சந்தோஷமா தான் இருக்கேன். எந்த பிரச்சனையும் இல்லை. I don't know, பபிதா. சில நேரங்களில் நீ என்ன மன்னிப்பியான்னு யோசிப்ப. மன்னிப்பா? எதுக்குங்க? ஏதாவது நடந்ததா? என்ன மச்சான், காரை இங்க வச்சிக்கிட்டு டாக்ஸிக்காக வெயிட் பண்ற? இட்ஸ் ஓகே. இதோ டாக்ஸியும் வந்துருச்சு. இத பெட்டியை என்கிட்ட கொடுங்க. பாத்து போயிட்டு வாங்கண்ணா. கொஞ்சம் பொறுமையா பாப்பா. அண்ணி, மினி, வாங்க உள்ள வாங்க. போ பியூட்டி. வா. மினி, உங்க அப்பா எதுக்காக மன்னிப்பு கேட்டாருன்னு தெரியலையே. என்ன, 17 வருஷம் உன்னை தனியா விட்டுருக்காருல்ல, மன்னிப்பு கேட்கட்டுமே. இப்ப வரைக்கும் உனக்கு லண்டன் கூட சுத்தி காமிச்சதில்ல. அப்புறம் அது மட்டும் இல்ல பேப்ஸ், கொஞ்சமாவது ஃபேஷனாற பார்லருக்கெல்லாம் போ. அப்பா மறுபடியும் திரும்பி வரப்போறார் பேப்ஸ். வா, டென்ஷன் ஆகாத. நேரா போய் லெஃப்ட் கட் பண்ணுங்க. சார் லெஃப்டா? நீங்க ஏர்போர்ட் தானே போகணும். நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க. லெஃப்ட் கட் பண்ணுங்க. ஓகே சார். பேபி, லவ் யூ, லவ் யூ சோ மச். என்ன இது குழந்தைத்தனமா? என்ன, நான் தான் திரும்பி வரேன்னு சொன்னல. ஆனா நீ இப்படி திடீர்னு எதுக்காக இந்தியாவுக்கு வந்த? எவ்வளவு கஷ்டப்பட்டு வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டையும் போய் சொன்னு தெரியுமா? அப்படின்னா இன்னும் யார்கிட்டயும் சொல்லலல்ல. மீதா, மீதா, லிசன் மீதா, நான் எல்லார்கிட்டயும் சொல்லலன்னா இருந்தேன். அதுக்குள்ள நீ ஃபோன் பண்ணி இங்க வந்துட்டு தான் சொன்ன. நான் பயந்து போயிட்டேன். எங்க நீ நேரா வீட்டுக்கு வந்துருவியோனு பயந்துட்டேன். நான் அதை தான் செய்ய போறேன். அதை தான் பண்ணலான்னு இருந்தேன். அப்புறம் எவ்வளவு கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன் தெரியுமா? நீ ஏன் இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? வாட்ஸ் ராங் வித் யூ? டாக் டு மீ மீதா. என்கிட்ட சொல்லு, எதை நினைச்சு நீ இவ்வளவு கவலைப்படுற? எதுக்காக இப்படி பிஹேவ் பண்ற? என்ன சொல்ல சொல்ற? நீ உன் பிசினஸ் மூட போற. ஒரேடியா உன் ஃபேமிலியோட இந்தியால செட்டில் ஆக போற. உனக்கு இது பெரிய விஷயம் கிடையாது, ஆனா எனக்கு இது பெரிய விஷயம். முதல்ல லண்டன் வந்தப்போ பபிதாவை மறந்து ஏன் கூட இருக்க ஆரம்பிச்ச? இப்ப இங்க ஒரேடியா ஷிஃப்ட் ஆக போற. அப்படின்னா என்ன மறந்துட்டு நீ பபிதாவோட செட்டில் ஆக போறியா? அப்ப என்னோட நிலைமை என்ன? உன்னோட சௌகரியத்துக்காக மட்டும் நீ வாழ்ந்துட்டு என்ன நீ மறந்துடுவ? அதுக்கப்புறம் என்னை பத்தி யாருக்குமே தெரியாம போயிடும். நீ தான் ஒருத்தி இருந்தானே தெரியாம போயிடும். உனக்கு லண்டன்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்னு யாருக்குமே தெரியாம போயிடும். அப்ப நான் என்ன பண்ணுவேன்? அப்படிலாம் எதுவும் நடக்காது மீதா. பேசாத அசோக், உன் ஃபேமிலிய பொறுத்த வரைக்கும் அவ தான் உன்னோட வைஃப். உன் கூட இருக்கிறதுக்கு அவளுக்கு முழு ரைட்ஸ் இருக்கு. என்கிட்ட என்ன இருக்கு? எனக்கு உரிமை இருக்கா என்ன? எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. நான் எதுக்கு பயப்படுறேன்னு இப்போ உனக்கு புரிஞ்சுதா? உனக்கு நல்லா தெரியும் இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ தான் தேவையில்லாம பயப்படுற. என்ன உன்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. இங்க பாரு, உன்னோட இந்த பயத்தை போக்குறதுக்கு நான் என்ன பண்ணணும்? உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்னு எப்படி உன்கிட்ட நான் நிரூபிக்கிறது? சொல்லு மீதா, நீயே சொல்லு. இந்தா, உன் ஃபேமிலி கிட்ட இப்பவே பேச. நம்மளை பத்தி அவங்க கிட்ட உடனே சொல்லு. ரைட் நவ. முடியாதுல்ல, உன்னால எதுவுமே பண்ண முடியாது. ஃபைன், எனக்கு இருந்தாலும் சொல்லிதான் ஆகணும். அதுக்கு நான் இப்பவே சொல்றேன்.
हेलो लवली ना उंगिट रोम मुख्यमान विषय पेसना नेरला एनाला इदा उंगिट सोल मुडियला पबिता पाल पोंगुद पार एन्नमा नी कैय सुट्टुकिटिया वा इंगे वा एदयो एळंद मादिरी एप्प पार योसिच्चिकिटे इरुक्क एन्नाच्चु उनक्कु वामा इन्नैक्कु एन्नाच्चु बबिता उनक्कु अदु एन्ननी तेरियलम्मा मनसु सरियिल्ल அவரு போனதுல இருந்தே என் மனசு படபடன்னு இருக்கு. அவர் ஏதாவது ஃபோன் பண்ணாரா? இல்லம்மா. ஃபோன் வந்தது. அண்ணன் கிட்ட நான் பேசினேன். என்ன? அவர் என்ன சொன்னாரு? For more updates, subscribe to our channel. Click the show links and enjoy watching the videos.